இப்போ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி கண்டக்ட் பண்ண எக்ஸாம்ஸோட கட் ஆஃப் மார்க்ஸ் தான் பார்க்க போகிறோம் பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்றைக்கி டிஎன்யூஎஸ்ஆர்பி வந்து போலீஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அந்த போலீஸ் எக்ஸாமில் நிறைய எல்லோரும் எழுதிட்டு வந்திருப்பாங்க இப்போ எப்படின்னா நாம் வந்து உடல் தேர்வுக்கு வந்து கலெக்டர் வருமா நாம் அதுக்கு தயாராகலாமா இல்லை நம்ம வேறு எக்ஸாம் உங்களுக்கு படிக்கலாமா நமக்கு போஸ்டிங் கிடைக்குமா அப்படின்னு ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க அந்த குழப்பத்திற்கான ஒரு சொல்யூஷன் தான் இந்த இது இப்போ நீங்கள் இதில் சொல்கிற ஒரு ஆவரேஜ் மார்க்கை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபிசிக்கலுக்கே ரெடி ஆகலாம் இல்லை போஸ்டிங் கிடைக்கும் அப்படின்னா உறுதியாக நீங்கள் இதை இருக்கலாம் இப்போ நம்ம என்ன ப இதில் பார்க்க போகிறோம் அப்படின்னா யார் யாருக்கு வந்து கால் லெட்டர் வரும் அப்படின்னு பார்க்க போகிறோம் பிசி எம்பிசி எஸ்சிஎஸ்டி இந்த நாலு கேண்டிடேட் தான் முக்கியமான கேண்டிடேட்ஸு இந்த நாலு முக்கியமான கேண்டிடேட்ஸில் பிசி எம்பிசியில் வந்து நாற்பத்தி ஒம்பது மார்க்குக்கு மேலே எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக கால் லெட்டர் வரும் நீங்கள் அதை பற்றி பயப்படுத்தவில்லை உங்களுக்கு கண்டிப்பாக கால் லெட்டர் வரும் நீங்கள் போய் அட்டன் பண்ணலாம் அதே போல் எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட் வந்து நாற்பத்தி நாலு மார்க்குக்கு மேலே எடுத்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கால் லெட்டர் வரும் இது மென்னுங்களுக்கு இதே உமனுக்கு வந்து இந்த பிசிஎம்பிசி கேண்டிடேட்டோட நாற்பத்தி ஒம்பது மார்க்கை விட மூணு மார்க் கம்மியாக நாற்பத்தி ஆறு மார்க் எடுத்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கால் லெட்டர் வரும் எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டுக்கு அதே மூணு மார்க் நாற்பத்தி நாலு மார்க்குக்கு பதிலாக நாற்பத்தி ஒரு மார்க் எடுத்திருந்தா அவங்களுக்கு வந்து கால் லெட்டர் வரும் நீங்கள் ஃபிசிக்கல் போய் அப் அட்டன் பண்ணலாம் இது வந்து ஃபிசிக்கலுக்கான இப்போ டெம்பரரியாக விட்டுருக்க இந்த கட் ஆஃப் இந்த கட் ஆஃபில் யார் யாருக்கு போஸ்டிங் உறுதியாக கிடைக்கும் அப்படின்னா பிசிஎம்பிசி கேண்டிடேட் வந்து எக்ஸாமில் ஐம்பத்தி எட்டு மார்க்குக்கு மேலே எடுத்துருக்கணும் இந்த எக்ஸாமில் ஐம்பத்தெட்டு மார்க்குக்கு மேலே எடுத்திருந்தாங்க அப்படின்னா ஃபிசிக்கலில் அவங்க பதினஞ்சுக்கு பதினஞ்சு எடுத்துருக்கணும் எக்ஸாமில் ஐம்பத்தெட்டு எடுத்தாலும் சரி ஃபிசிக்கலில் பதினஞ்சு பதினஞ்சு இதில் எப்படி கூட்டி பெருக்கி வந்தாலும் சரி எழுபத்தி ரெண்டு மார்க்குக்கு மேலே எடுத்திருந்தா அவங்களுக்கு வந்து போஸ்டிங் உறுதி பிசிஎம்பிசி கேண்டிடேட்டுக்கு வந்து எழுபத்தி ரெண்டு மார்க்குக்கு மேலே எடுத்திருந்தா அவங்களுக்கு வந்து போஸ்டிங் உறுதி அதே எஸ்சிஎஸ்டிஏ கேண்டிடேட்டுக்கு வந்து ஐம்பத்தி ஒன்று ப்ளஸ் பதினஞ்சு டோட்டலாக அறுபத்தி ஆறு அறுபத்தி ஆறு மார்க்கு மேலே எடுத்தாங்கன்னா அவங்களுக்கும் போஸ்டிங் உறுதி அதில் யார் யாருக்கு என்ன போஸ்டிங் அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ லிங்க் இருக்குது வீடியோவுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் போனீங்கன்னா யார் யாருக்கு எந்தெந்த மார்க்குக்கு என்ன போஸ்டிங் அப்படிங்கிறது வந்து அதில் வீடியோ இருக்கும் அது நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு புரியும் இதில் வந்து இப்போ நாற்பத்தி ஒம்பது மார்க்குக்கு மேலே எடுத்த எல்லாருக்குமே வந்து கால் லெட்டர் அனுப்புவாங்க நீங்கள் ஃபிசிக்கல் அட்டன் பண்ணலாம் பிசிஎம்பிசி கேண்டிடேட்டு எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டு நாற்பத்தி நாலு மார்க்குக்கு மேலே இருந்தால் உடற்பகுதி தேர்வுக்கு வந்து நீங்கள் அட்டன் பண்ணலாம் இதில் உறுதியாக போஸ்டிங் கிடைக்கும் யாருக்கு உறுதியாக போஸ்டிங் கிடைக்கும் எவ்வளோ மார்க்குக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணுன்னா இதுக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க்குக்கு போங்க அங்கே இருக்கும் நன்றி